என் அன்பு பிள்ளையே, என்னாயிற்று உனக்கு? எதற்காக இப்படி சோர்ந்து போகிறாய்? தேவையற்ற மனக்குழப்பம் எதற்காக வருகிறது? உடம்பை பற்றிய கவலை உனக்கெதற்கு? எதை உனது உடம்பு என நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது என்னுடைய உடம்பல்லவா? என் உடம்பை சரியாக பார்த்து கொள்ள எனக்கு தெரியாதா? நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? அது உனது வேலையல்ல. எனவே இருக்கின்ற வேறு வேலையை பார் குழந்தையே. இங்கே பார், யாராக இருந்தாலும் பூர்வ வினைகளை நோயாக வலியாக இன்ன பிற விதமாக அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது என நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லியும் எப்போது பார்த்தாலும் நோய், வலி, வேதனை, சோர்வு என்று தவித்துக் கொண்டே இருக்கிறாயே, இதுதான் நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையா? நம்பிக்கையோடு இரு குழந்தையே, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நான் யாரையும் நம்பி இங்கு இல்லை என்று சொல்பவர்கள் திமிர் பிடித்தவர்கள் அல்ல. ஒருவேளை அனைவராலும் ஏமாற்றப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் இருக்கலாம் அவர்கள். நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையை கொடு. ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும். இழந்தது பெரிதாக இருந்தாலும் இழந்ததை விட பெரியதாய் அடைந்தே தீருவேன் என்ற மன உறுதியே தன்னம்பிக்கையின் உச்சகட்டம். எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். உடலால் மட்டுமல்ல, மனதாலும் தனக்கான ஒரு பாதையைத்தான் அமைத்துக் கொள்ளாத வரை நீ எப்போதும் பிறருக்கு அடிமைத்தான். உன்னை அடிமைப்படுத்தவே செய்வார்கள். அதற்கு நீ இசைந்தும் போவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காது. பொறுமையாக இரு, நான் இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே. நீ கலங்காமல் இரு. உன் வாழ்வில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன். இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும். உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு குழந்தையே. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு ஒருபோதும் சென்று விடாது. எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம். விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் குழந்தையே. உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடித்தானாகவே வரும். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல விதமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு குழந்தையே. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. சர்வ வல்லமை வாய்ந்த நான் உனக்கான அனைத்தையும் நல்லதாகவே தருவேன். கலங்காமல் இரு. உன் தேவை அறிந்து உனக்காகத்தான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் எதையும் எதிர்கொள்பவர்கள் என தெரிந்தால் அடுத்தவர்களின் கோபமும் கேலியும் கிண்டலும் உங்களிடம் பலனற்று போய்விடும். பதிலுக்கு பதில் கொடுக்காமல் மௌனமாக இருப்பதே பலம் என தெரியப்படுத்து. மனமே, பதற்றப்படாதே. மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும். என் அருளால் நல்லபடியாக மாறப்போகின்றது. நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகின்றா? உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் குழந்தையே. இனி நல்லதே நடக்கும். சாய்ராம் 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 என்று ஜபித்துக் கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழை. ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல போகங்களையும் தந்தருள்வேன். கலங்காதே குழந்தையே. நடக்குமா நடக்காதா? ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? நான் நடத்துவேன். நிம்மதியை இழக்காதே. உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் குழந்தையே. கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு. ஆணவம் உன்னை அனாதையாக்கிவிடும். அன்பான வார்த்தைகள் தான் உனக்கு உயர்வு தரும். தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உன்னை என் உயிராய் நான் காப்பேன். இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய். நன்மை உண்டாகும் குழந்தையே. எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை விரைவில் தட்டப் போகின்றது.
சாயப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் இன்றோடு முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கின்றது. இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகின்றது. நான் கொடுப்பதை எடுத்துக்கொள். பொறுமையாக காத்திருந்தா மகிழ்ச்சியாக இரு. உனக்கு எல்லாம் எப்போதும் கிடைக்கும் குழந்தையே. ஏன் வருத்தம் கொள்கின்றா? ஏன் திருவடியில் உன் கோரிக்கைகளை சமர்ப்பித்து விட்டாயல்லவா? இனி ஏன் கலக்கம்? ஏன் அருளாசை உன்மேல் நிறைந்திருக்கும். கவலையை விட்டு தள்ளு. உன்னுடைய ஆசைகள் கனவாய்ப் போகாது, பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன். இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வழங்கப் போகின்றேன் குழந்தையே. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை, மலர், பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கின்றாரோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடன் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணாடி துகள்களும் கற்கண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரித்தான் தெரியும். சுவைக்கும் போது தான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. இதுபோல்தான் சில மனிதர்களும். என் பெயரை உச்சரிக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள். நிச்சயமாக என்னால் காப்பாற்றப்படுவார்கள். இந்த கணம் மிக கடினமானதாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும். எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. நம்பிக்கை மற்றும் பொறுமை இழக்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் குழந்தையே. உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகின்றேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும். நான் அதை உனக்கு தந்தருள்வேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே. உன் சாயப்பா உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் தங்கமே, நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தால் மனம் எப்போதும் தூய்மையாக இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் ஏன் உன்னை காரணம் இல்லாமல் வருத்தப் போகின்றேன்? உனக்கான காலம் எனக்கு தெரியும். அது வரும் நாளில் என் திட்டமும் உனக்கு புரியும். தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். நீ விரும்பிய ஒன்றை நான் உனக்கு தர நினைத்து விட்டார் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் குழந்தையே. காரணமில்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். கலங்காமல் தைரியத்தோடு இரு. நான் உதவ மாட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. ஏதோ ஒரு உறவில் நிச்சயமாக உனக்கு உதவி கொண்டுத்தான் இருப்பேன். பழகிய முதல் நாள் முதல் அன்று கொடுக்கும் முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுங்கள். இல்லையேல் பழகாமலேயே இருந்து விடுங்கள். தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடமும் இருப்பதில்லை. நம்மை அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்கள் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல, உன் தாயின் வளர்ப்பும் தான் என்பதை மறவாதே. வாழ்க்கையில் சாதாரணமாக எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை. பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிக்கின்றோம் என்பதில் இருக்கின்றது நம் அனுபவம். வாழ்க்கை ஒருபோதும் வாழ கற்றுத்தருவதில்லை, வழிகளை கற்றுத்தரும். அதன் மூலமே வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்கின்றோம். போதிக்கும் போது புரியாது, பல விஷயங்கள் பாதிக்கும் போது தான் புரியும். பகைவன் படுக்கையில் இருக்கும் போது விசாரிப்பது, எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பதும் உயர்ந்த பண்பாடு குழந்தையே. நீங்கள் உதிர்க்கும் சொல் ஒவ்வொரு உயிரின் மீதும் தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதை வேண்டுமானாலும் பேசிவிடாதீர்கள். இந்த பிறவியை மேம்படுத்திக் கொள்ள வார்த்தைகளில் கண்ணிய வேண்டும் என்பதை மறவாதீர்கள். ஆத்மார்த்தமாக என்னுடன் இணைந்துள்ளவர்களிடம் மகிழ்ச்சிக்கும் மனநிறைவிற்கும் நானே வழிகாட்டுவேன். உன் தொழிலை நன்றாக நான் மாற்றித் தருவேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் குழந்தையே. அதுபோல இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன். இனிமேலும் தொழிலில் உனக்கு லாபம் மட்டும்தான் கிடைக்கப் போகின்றது. நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய். நீ நினைப்பது நடக்கும். உன் அருகில் இருந்து நான் நடக்க செய்வேன் குழந்தையே. புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கற்றுக்கொள். தன்னம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.
சர்க்கரை போல் இருக்காதே, உப்பை போல் இரு. அனைவருமே உன்னை அளவோடு பயன்படுத்திக் கொள்வார்கள். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை, இவை அனைத்தும் எனது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது. இனி வாழ்வில் குடிகட்டி பறக்கப் போகின்றா? என் வைரமே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள், அதனால் நிம்மதியின்றி இருக்கின்றா? என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் காப்பேன். நீ கவலையின்றி இரு. நீ சந்தோஷமாக இருப்பதற்குத்தான் நான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நீ தினமும் அழுது என்னை இன்னும் கூடுதலாக கஷ்டப்படுத்துகின்றாய் தங்கமே. உன் கஷ்டத்தை தாங்கத்தான் நான் இருக்கின்றேன். உன் கர்மாக்களிடம் நான் மன்றாடும் கஷ்டத்தை விட நீ அழுவது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது குழந்தையே. நீ சந்தோஷமாக இரு. தந்தை நான் இருக்கின்றேன். நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரியுதே. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது. ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்படுவது நல்லது கிடையாது தங்கமே. நீ என்னை கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. பிடிக்காதவர்கள் உன்னை குறை கூறிக்கொண்டுத்தான் இருப்பார்கள். அதையெல்லாம் நீ பெரிதாக நினைத்துக் கொண்டு நீ செல்லும் பாதையை விட்டுவிடாதே. நீ செல்லும் பாதை சரியானது. அதில் நீ தொடர்ந்து பயணம் செய். அதில் உனக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும். அன்று உன்னை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவனுக்கு வாழ்வில் சகல சௌபாகியத்தையும் வாரி வழங்குவான் இறைவன். உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றான். நான் இருக்கின்றேன். நீ சாகியின் குழந்தை. உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த சாகியை அசைத்து பார்ப்பவர் என்று நம்பிக்கையோடு நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவார். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும் குழந்தையே. நான் இருக்க பயந்தேன். கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.